வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் வந்து பிஆர்வி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ண ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் நேம் வந்துருக்கு, யாருக்கெல்லாம் இன்னும் வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் எவ்வளோ வேத்தை வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 554 போஸ்டிங்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 554 போஸ்டிங்கு. இந்த 554 போஸ்டிங்கில் எது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 483 போஸ்டிங் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 483 வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே நாட் அவைலபிள் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே போட்டிருக்கக்கூடிய நாட் அவைலபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சிவிக்கு போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அதுக்கும் கீழே 1 மார்க் 2 மார்க் பார்டர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு சிவி வச்சு அதுக்கப்புறம் இந்த எல்லா வேகன்சியுமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேகன்சியுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவி, ஓகே, செகண்ட் சிவி லிஸ்ட் விட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்களா, ஸோ அவங்கள வச்சு ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 554ங்க. அதிகமான வேகன்சி ஹிஸ்ட்ரிக்கு தான். எவ்வளோ வேதை செலக்ட் பண்ணியிருக்காங்க? 483 வேதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 71 வேதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? 71 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து வரும். சரிங்களா? ஸோ இதில் யாராருக்கு எவ்வளோ வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிசிஎஸ்டின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிசிஎஸ்டிடியில் ஒரே ஒரு ஆள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிசியில் பார்க்கலாம். ஸோ எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு 38 வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 38 செலக்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இன்னும் ஃபில் பண்ணல. ஓகேங்களா? எம்பிசி வந்து 38 பேருங்க. ஸோ அதில் எம்பிசி உமன்ஸ் பார்க்கலாம். எம்பிசி உமன்ஸ். ஸோ உமன்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 பேர். அது லாஸ்ட்டாக கூட 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள். சரிங்களா? இப்போ எஸ்சி உமன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்சி உமன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு? 14 வேகன்சி இருக்கு. அந்த 14 வேகன்சியில் உங்களுக்கு 16 வந்து 14ல் 12 வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எஸ்சியை பார்க்கலாம். எஸ்சி உமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 3 வேகன்சி. அந்த 3 வேகன்சியில் 2 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் 60 போல இருக்காங்க. நம்ம கலைச்செல்வி மிஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னா டிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கரண்ட் வேகன்சி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, ஸோ கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.